நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். அந்தமான் கடல் பகுதியில் திடீர் நில அதிர்வு, ரிக்டர் அளவில் 4.3 பதிவானதாக தகவல். ஆதித்யா விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதையின் உயரம் அதிகரிப்பு, எதிர்பார்த்தபடி சிறப்பான முறையில் செயல்பட்டு வருவதாகவும் இஸ்ரோ அறிவிப்பு. பசியால் வாடிய 100 கோடி பேரை திறன்மிக்கவர்களாக மாற்றியுள்ளோம், பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். வாக்கு வங்கிக்காக சனாதன தர்மத்தை ஒழிக்க இந்தியா கூட்டணி குரல் எழுப்புகிறது, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டனம். இந்திய அலையன்ஸ் கே தோ பிரமுக் தல், டிஎம்கே ஓர் காங்கிரஸ் பார்ட்டி, இன்கே படே நேதா, ஏக் வித்த மந்திரி கா பேட்டா ஓர் ஏக் முக்கியமந்திரி கா பேட்டா, வோ கே ரஹே ஹே சனாதன தர்ம கோ சமாப்த் கர் தேனா சாஹியே. கொரோனா டெங்கு போல சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் என பேசிய விவகாரம், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது டெல்லி காவல் நிலையத்தில் புகார். நாட்டின் அதிபர் போன்று இருக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி நினைக்கிறார், ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அதிமுக பலிகடா ஆகும் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம், ஆளுங்கட்சியாக இருந்தபோது எதிர்த்துவிட்டு தற்போது ஆதரிப்பதாகவும் குற்றச்சாட்டு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி அதிமுக, அவர்கள் எதிர்கட்சியாக வரும்போது அந்த கொள்கை எதிர்த்தாங்க, இப்ப எதிர்கட்சியாக இருக்கிறப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ அதே அதிமுக. தமிழ்நாடு முழுவதும் செப்டம்பர் 15, 16, 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் அதிமுக பொதுக்கூட்டங்கள், மதுரை மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விளக்கி பேச நிர்வாகிகளுக்கு இபிஎஸ் அறிவுறுத்தல். அதிமுக கொடியை பயன்படுத்த எந்த நீதிமன்றமும் தடை விதிக்கவில்லை, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. 1.5 கோடி தொண்டர்களின் ஆசீர்வாதத்தோடு தமிழக மக்களுடைய. ராமநாதபுரத்தில் மோடியை எதிர்த்து நேரடியாக போட்டியிட்டால் திமுகவுக்கு ஆதரவு, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிரடியாக அறிவிப்பு. நீங்க நேரடியா உதவி சிறுஞ்சினத்தில் கூட்டணி கொடுக்காம. வாணியம்பாடியில் பன்றிக் காய்ச்சலால் மளிகை கடைக்காரர் உயிரிழப்பு, நகராட்சி பகுதியில் இருக்கும் கடைகளை 5 நாட்களுக்கு திறக்க தடை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வரதமா நதி நீர்த்தேக்கம் நிரம்பியது, பாசனத்திற்கு போதிய தண்ணீர் உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென கனமழை, காலை முதல் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீர் மழையால் இதமான சூழல். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற குழு தலைவர்களுடன் வரும் 5ஆம் தேதி ஆலோசனை நடத்துகிறார் காங்கிரஸ் தலைவர் கார்கே, ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரம் குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு உடல் நலக்குறைவு, காய்ச்சல் அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் அனுமதி. C
சிங்கப்பூர் தேர்தலில் மக்கள் அறிவுபூர்வமாக வாக்களித்திருக்கிறார்கள். புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்ட தர்மன் சண்முகரத்னம் பெருமிதம். ஜிம்பாப்வே கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ஹீத் ஸ்ட்ரீக் காலமானார். சமூக வலைதளத்தில் துயரத்தை பகிர்ந்த ஹீத் ஸ்ட்ரீக் மனைவி. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.